ஓம் சாந்தி. ஒரு சகோதரரின் கேள்வி, அன்புன்னா என்ன? மகாவீர் அப்படின்னு பாபா முரளியில் குறிக்கிறார். அப்படி மகாவீர் அப்படின்னு யார் குறிப்பிடுறாரு? மகாவீர் ஆகணும் எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுடைய புருஷார்த்தம் எப்படி இருக்கும்? அவங்க எதனால மகாவீர்னு பாபா விசேஷமா அடிக்கடி குறிப்பிடுறாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. பாபா சொல்வார், பாரதத்தை சொர்க்கமாக்குற காரியத்துல உங்களுடைய உடல் பொருள் ஆவி அப்படின்னு மனுஷங்க என்ன சொல்றாங்க, தன் மண் தன் மண் வச்சன் கரம் அப்படின்னு பாபா என்ன சொல்றாரு, எண்ணங்களாலும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் சுத்தமான விருப்பங்களாலும் சுபமாக பாவிக்கிறதாலும் எது நடந்தாலும் அதில் ஒரு சுபத்தை பாவிக்கிறதும் ஒரு சகோதர உள்ளுணர்வோடு மற்ற ஆத்மாக்களை அணுகிறதும் இயற்கை ஜடமாக இருந்தாலும் அதையும் சரிப்படுத்துறதும் மாயாவனுடைய வம்சத்தையே முழுமையாக தன்னுடைய புருஷார்த்தத்தால் தபஸ்யாவால் சமாப்தி செய்யறது, இந்த எல்லா காரியங்கள்லையுமே பல தொந்தரவுகள் வரும். ஆனால் அது எல்லாமே முறியடித்து வெற்றி அடைந்தாதான் பாரதம் சொர்க்கமாக மாறும். இது எல்லா குழந்தைகளுக்குமே இந்த வாழ்க்கை உண்டுன்றார் பாபா. அதை வந்து பாபா என்ன சொல்கிறாரு, தாரணை மற்றும் சேவை அப்படின்னு சொல்கிறார். பரமாத்மா ஞானம், பரமாத்மாவின் நினைவு, இந்த ரெண்டு பலம், ஞான பலம் யோக பலம், இந்த ரெண்டு விஷயத்தில் தான் ஈஸ்வரனுடைய அந்த தன்மைகள் குழந்தைங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஈஸ்வரனை போலவே மாறிக்கிட்டு வராங்க. அவருடைய பவர், அவருடைய சம்ஸ்காரம், அவருடைய பார்வை கோணம், அவருடைய திவ்ய புத்தி, அவருடைய கடமை எல்லாமே குழந்தைகள்கிட்ட அப்படியே தெரிய வரும், உருவாகும். ஈஸ்வரிய சம்ஸ்காரம், ஈஸ்வரிய அந்த ஆற்றல், ஈஸ்வரிய அதிகாரம், ஈஸ்வரிய சொரூபம், அந்த சொரூபமே தயாராகும். அந்த ஸ்திதி இருக்கும் குழந்தைகளுக்கே வந்துடும். அதுக்கு பேரு தான் தாரணை அப்படின்னு சொல்றார். இந்த தாரணா சக்தி மூலமாகத்தான் சுயம் தன்னை தான் பரிவர்த்தனை செய்துக்க முடியும். சூத்ரனா இருந்த ஆத்மா தேவதைய மாறுது, பூஜாரியா இருந்த நாம பூஜ்யர்களா மாறுறோம், அடிமைகளா இருந்த நாம பிரகிருதிக்கு அடிமையா இருந்த நாம இந்த முழு பிரகிருதிக்குமே தலைவர்களா அரசர்களா அதிகாரிகளா மாறுறோம். அவ்வளோ வல்லமை பாபாவுடைய நினைவு செய்கிறதாலும் பாபாவுடைய ஞான வழிப்படி வாழ்க்கைய அமைச்சிக்கிறதால் தயாராகுதுன்ற. இப்படி நடக்கிறதுக்கு தைரியம் வேணும் குழந்தைங்களுக்கு. ஆனால் எதிர்ப்பு இருக்கும், ஆனால் தைரியம் வேணும். நம்மளுடைய லட்சியம் இந்த பதித உலகம் மாற்றப்பட்டு பாவன உலகம் வரணும். அந்த பாவன உலகத்தில் தான் தூய்மையான சகல சௌபாகியங்களும் நிறைந்த பாரதம் இருந்ததுன்றார் பாபா. இப்போ அந்த பாரதத்தை கொண்டு வரணும், எல்லாருமா சேர்ந்து பாரதத்தை உருவாக்கணும். உருவாக்குறதுனால தான் அதுக்கு எஜமானர்களாக மாறுறோம். அதுக்கு தான் மகாவீரர்கள் தேவைன்றார் பாபா. அந்த மகாவீரர்கள் நாட்டுக்காக இந்த எதிரியை அழிக்கிறவங்க, மாயை மற்றும் பிரகிருத்தியின் கவர்ச்சி, இந்த ரெண்டையுமே மனம் புத்தி சம்ஸ்காரத்திலிருந்து முழுவதுமா நீக்கிற யுத்தம், உள்ளுக்குள்ளான யுத்தம் ஒன்று இருக்கு, அதிலும் முழு வெற்றி அடைகிறவங்க இவங்களதான் மகாவீர்
அப்படின்னு பாபா சொல்வார். இந்த மாதிரி ஆகிறதுக்கு பாபா அடிக்கடி சொல்வார், குழந்தைகளே நீங்கள் சேவை பண்ணுறீங்க, வாச்சா சேவை பண்ணுறீங்க, மனசா சேவை செய்கிறீங்க, கர்மனா சேவை செய்கிறீங்க, தன சேவை செய்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையே ஒரு சேவையாக மற்றவர்கள் முன்னாடி இருக்குது. இந்த சேவை எப்படி இருக்கணும், எந்த மாதிரி சேவை மகாவீர ஆத்மாக்கள் செய்வாங்க அப்படின்னா, பாபா சொல்வார் அடி சேவான்னு. அடி சேவா அப்படின்னா அந்த எலும்பும் கொடுக்கணும்ன்றாரு பாபா. இப்போ நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த எலும்பு உறுதியை வச்சு தான் நம்ம உழைப்பு இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க உழைச்சி உழைச்சி எலும்பு தேஞ்சே போச்சு அப்படின்னு. எந்த அளவு உழைச்சா கடினமாக இருக்கக்கூடிய எலும்பு தேயும் மனிதர்கள் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் பாபா சொல்கிற மாதிரி இந்த பாரதத்தை தங்க யுகமாக மாற்றணும், சத்துவ பிரதானமாக மாற்றணும், உலகத்தில் முழுமையாக சாந்தி சமாதானம் சந்தோஷம் நிறையணும் அப்படின்னா அந்த ஸ்வர்ணிம பாரதம் வந்தாகணும்ன்றார் பாபா. அதுக்கு குழந்தைகள் என்ன செய்யணும் அப்படின்னா தியாகம் செய்யணும், தபஸ்யா செய்யணும், சேவை செய்யணும்ன்றார். அந்த சேவை நிஸ்வார்த்தமாக இருக்கணும்ன்றார். இப்போது பாப்பா சொல்கிறார் தானம் கொடுங்க, கிரகணம் போயிடும் அப்படிலாம் சொல்கிறார். எதை தானம் கொடுத்தா எந்த கிரகணம் போகும், என்னை பிடிச்சிருக்கிற பல ஜென்ம கர்ம வினைகள், அந்த அழுக்கான சம்ஸ்காரம் சுபாவம் பலகீனங்கள் அஞ்ஞானங்கள், இந்த சோம்பேறித்தனம் மந்தம் அலட்சியம் தமகுணங்கள் இதெல்லாம் இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய வேகம் அது ரஜோகுணம், வேகத்தோட விவேகமும் இணைந்து செய்கிறது தான் சத்துவகுணம். அப்போது இந்த தியாகத்திலும் தபஸ்யாவிலும் சேவையிலும் இந்த சத்துவ பிரதான நிலை இருக்கணும்ன்றார் பாபா. அதுதான் ஒரிஜினல் தியாகம், ஒரிஜினல் தபஸ்யா, ஒரிஜினல் சேவை அப்படின்றார். இதற்கு தான் பாபா சொல்வார் ததிச்சி மகரிஷிய உதாரணம் சொல்வார். புராணங்களில் சிவபுராணத்தில் ததிச்சி மகரிஷியை பற்றிய குறிப்புகள் இருக்கு. அந்த புராணத்தில் என்ன விவரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பொழுதுமே பகைமை இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்றத நம்ம பல புராணங்களில் பார்க்கும். மச்சாவதாரம் அதாவது மச்ச புராணம், கூர்ம புராணம், வராக புராணம், வாமன புராணம், இப்படி நிறைய எல்லா நிறைய புராணங்கள் எல்லாத்துலேயுமே தேவ அசுரர்கள் யுத்தத்தை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கு. சிவபுராணத்தில் குறிப்பிட்டிருக்கிற ததிச்சி மகரிஷியை பற்றிய குறிப்பு என்ன அப்படின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகைமை இருந்துக்கிட்டே இருந்தது. சுக்கராச்சாரியார் அப்படின்ற அசுர குருவனுடைய பலம் அவங்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு யுக்திகள் நிறைய கற்று கொடுத்து அசுரத்தன்மையை தேவர்களுக்கு எதிராக நிரந்தரமாக இருக்கிற மாதிரியான வித்தை அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வேதங்கள்னு சொல்லக்கூடிய அதர்வண வேதம் நான்காவது வேதம், அந்த அதர்வண வேதத்தை எழுதினவர் வந்து அதர்வணர் அப்படின்ற ஒரு முனிவர் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய பிள்ளை தான் ததிச்சி மகரிஷின்னு சொல்லப்படுது புராணப்படி. அவர் வந்து இல்லறவாசியாக தான் இருந்தார், மகரிஷியாக இருந்தாலும் இல்லறவாசியாக தான் இருந்திருக்கிறார். ஆனால் அவர் வந்து இறைவனை நோக்கி கடும் தவம் பண்ணியிருக்கிறார். அந்த தவம் தனக்காகவோ தன் குடும்பத்திற்காகவோ இல்லாமல் உலக நன்மைக்காகவே அவருடைய தவம் இருந்ததாக புராணம் குறிப்பிடுது. அந்த தவ வலிமை என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த புராணங்களில் என்ன குறிப்பு இருக்கு எப்போ பார்த்தாலும்னா, பூமியில் யாராவது தபஸ்யா செய்தாங்கன்னா தேவலோகத்தில் இருக்கிற இந்திரனுக்கு பயம் வந்துடும். நம்மளுடைய இந்திர பதவியை அடையிறதுக்காகத்தான் யாரோ தவம் செய்கிறாங்க அப்படின்னு
யார் நல்ல தவத்தை செய்தாலும் இந்திரன் அந்த தவத்தை கெடுப்பார்னு பல புராணங்கள் சொல்லுது. அதே மாதிரி இந்திரனுக்கு வந்து இந்த ததிச்சி மகரிஷி மேலே ரொம்ப கோபம் ஏற்பட்டது. அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக அப்சரசுகள், மன்மதன் எல்லாரையும் அனுப்புகிறார். நிறைய விதமான தொந்தரவுகள் தொடர்ச்சியாக கொடுக்குறார். அவருடைய தவம் கலையவே கிடையாது. எவ்வளோ முயற்சி தேவேந்திரன் பண்ணாலும், அவருக்கு தொந்தரவுகள் கொடுத்தாலும், அந்த தபஸ்யா நிலையிலிருந்து அவரை அசைக்க முடிந்தாலும் அவரால் ஜெயிக்க முடியல. தேவேந்திரனாலேயே ஜெயிக்க முடியல. தன்னுடைய முழு வலிமையை காட்டி கூட ததிச்சி மகரிஷினுடைய தவத்தை கலைக்கவே முடியல. அப்படி ஒரு நிஷ்டை, அப்படி ஒரு ஏகாகிரதா, சத்தியமான சத்துவ பிரதானமான தபஸ் அப்படின்னு அதுதான் சொல்கிறோம். எதுலேயுமே கலங்காது, நடுங்காது, அசையாது, அங்கதனை போல உறுதியாயிருன்னு பாபா சொல்கிறது அதுதான். அதனால் நிறைய தொந்தரவுகளை மேலும் மேலும் இந்திரன் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ததிச்சிக்கு. அப்போது தேவர்கள் பக்கமாக அசுரர்களுடைய அந்த பகைமை அதிகமாகி யுத்தத்துக்கு வந்தாங்க. தேவர்களால் தாக்கு பிடிக்க முடியல. அதில் ஒருத்தன் வந்து விருத்தாசுரன் அப்படின்னு. விருத்தாசுரன் அப்படின்னா அதாவது அதை எப்படி எடுத்துக்கலாம் அலௌகீகமாக அப்படின்னு சொன்னால், ரொம்ப அறிவு கூர்மை யுக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த விருத்த அப்படின்ற வார்த்தைக்கு வானப்பிரஸ்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அவனுடைய பவர் விருத்தி ஆகும் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அவனுக்கு ஒரு வரம் இருந்தது. அவனுடைய எந்த ஆயுதங்களாலையும் அவனை கொல்லப்பட முடியாது அப்படின்ற ஒரு வரம் இருந்தது. ஆயுதங்களால் கொல்ல முடியாத அசுரனாக விருத்தாசுரன் இருந்தான். இப்போ அவனை வந்து தேவர்கள் முறியடிக்க முடியாமல் எல்லாருமா சேர்ந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த அஸ்திரங்களால் அவனை வெல்ல முடியாது. அதனால் பலமான இந்த உலோகத்தாலேயோ அல்லது வேறு எந்த ஒரு பொருளாலேயோ வழக்கமாக செய்கிற அஸ்திரங்களை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு பலமான அஸ்திரம் இருந்தால் தான் விருத்தாசுரனை அழிக்க முடியும் அப்படின்னு. இப்போ எல்லாரும் யோசிக்கும்போது பிரம்மா சொல்கிறாரு, இந்த ததிச்சி மகரிஷியினுடைய தபஸ்ஸு அலாதியானது. அவர்கிட்ட போய் நீங்கள் யாசகம் கேளுங்க, அவருடைய முதுகெலும்பை யாசகம் கேளுங்க. உலக நன்மைக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவருடைய எலும்பை கேட்டு வாங்கிக்கோங்க தானமாக. அதை வைத்து ஒரு ஆயுதம் செய்து அந்த ஆயுதம் மூலமாக தான் விருத்தாசுரனை அழிக்க முடியும்னு அவர் சொல்கிறார். தேவேந்திரன் அவ்வளவு தொந்தரவுகளை கொடுத்தும் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவர்கிட்டயே போய் யாசகம் கேட்குறான். ததிச்சி மகரிஷிக்கு எல்லாம் தெரியும், தேவேந்திரன் பெரிய கொடுமையான செயல்களை செய்தான், தனக்கு எதிராக தொந்தரவுகளை செய்தான்னு தெரியும். ஆனாலும் தேவர்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு விருப்பத்தோடு தன்னுடைய முதுகெலும்பை அவர் தானமாக கொடுத்தார். தவயோகி இல்லையா அவர், தன் விருப்பப்படி உடலை விட்டு நீங்கிட்டார் யோக பலத்தால். அப்போ அந்த முதுகெலும்பை எடுத்து அந்த தேவலோக சிற்பின்னு சொல்லக்கூடிய மயன் கையில் அதை கொடுக்குறாங்க. அவர் அதை ஒரு ஆயுதமாக உருவாக்குறார். அந்த முதுகெலும்பை வைத்து ஒரு ஆயுதத்தை உருவாக்குறார். வைரத்துக்கு சமமாக உறுதியாக இருந்தது அந்த எலும்பு. அதனால தான் அதை வஜ்ராயுதம் அப்படின்றது. இந்திரனுடைய ஆயுதம் வஜ்ராயுதம்னு புராணங்கள் சொல்கிறது ததிச்சி மகரிஷியினுடைய முதுகெலும்பு தான். பாபா நமக்கு சொல்கிறார்லே ஹட்டி சேவா, எலும்பு தேயற அளவுக்கு சேவை இருக்கணும். எலும்புக்கு சொல்கிறார் பாபா சேவை பற்றி. அந்த வஜ்ராயுதத்தை எடுத்துக்கிட்டு விருத்தாசுரனை அழிக்க போகும்போது அவன் ஒரு கடலுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறான். அந்த கடலுக்குள்ளே அவனை எங்கே தேடுறது? அப்போ தான் அகத்தியரை கூப்பிட்டு அந்த கடலையே குடிச்சிரு அப்படின்னு சொல்லப்பட்டதாக அங்கே குறிப்புகள் இருக்குது. அந்த கடல் நீர் மொத்தத்தையும் அவர் குடித்த பிறகு விருத்தாசுரனை அழித்தாங்க. அதனால் ததிச்சி மகரிஷியினுடைய தியாகம், அவருடைய தபஸ்யாவனுடைய ஆதாரம், அவர் செய்த தானம், அவர் செய்த சேவை இந்த உலகத்தில் ஒப்பிடவே முடியாது. அதை தான் மகாவீரன்னு சொல்கிறது.
அவருடைய எலும்பு கூட யுத்தம் பண்ணுதுன்றதுனால. இன்னைக்கு இந்திய அரசாங்கம் கூட நாட்டை காப்பாற்றுற போர் வீரர்கள் வீர மரணம் அடைகிறாங்க, அல்லது பெரிய அளவில் நாட்டை காக்கிற பணியில் கடும் பாடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரம்வீர் சக்கர விருது கொடுக்குறாங்க. அந்த பரம்வீர் சக்கரால இருக்கிற அந்த சிம்பல் ததிச்சி மகரிஷியினுடைய முதுகெலும்பு தான் இந்திய அரசாங்கம் கூட வச்சிருக்கு. இன்னைக்கு கூட வள்ளுவர் கூட சொல்வார் இந்த தானத்தை பற்றி. இப்போ பொதுவாக நம்ம எல்லா குழந்தைகளுமே பிகேஎஸ் எல்லாருமே பாபா கிட்ட அன்பு வச்சிருக்கோன்னு சொல்கிறோம். பாபா உங்கள் மேலே பாபாவே கேட்பார் எவ்வளோ அன்பு இருக்கு உங்களுக்கு என் மேலன்னு. எவ்வளோன்னு சொல்ல முடியும்? கடல் அளவு, பூமி அளவு அப்படிலாம் குழந்தைகள் ஒரு முறை சொன்னாங்க. எந்த அளவுன்னு பாபா கேட்டார். கையை கூட இப்படி விரித்து காட்டினார் பாபா, இந்த அளவா அந்த அளவா அப்படின்னு. குழந்தைகள் அவங்க பெருசாக எதை நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொன்னாங்க. அப்போ பாபா சொன்னார், உங்களுடைய அன்பை நான் வந்து பல நேரங்களில் சோதிக்கிறேன் அப்படின்றார். அமிர்த வேளையில் உங்கள் அன்பை சோதிக்கிறேன். எத்தனை குழந்தைகள் அவ்வளோ ஆர்வத்தோடு எழுந்து ஓடி வராங்க, என் கூட பேசக்கூடிய நேரம், அப்பா கூட பேசக்கூடிய நேரம், காத்திருந்து ஓடி வந்து பரந்தாமத்தில் வந்து உட்கார்ந்து நினைவு செய்கிறாங்க அன்போடு. அந்த நித்ரா ஜீத் அவஸ்தா இயற்கையாகவே இருக்கா குழந்தைங்கக்கிட்ட? அதிலிருந்து தான் என்னை சந்திக்கணும், என் கூட இருக்கணும். அந்த அன்பு அந்த தூக்கத்தை பற்றி பெருசாக நினைக்க, நம்ம உழைச்சிருக்கோம் களைச்சி போயிருக்கோம் அதெல்லாம் எண்ணங்கள்லாம் வராது. அங்கே தான் அன்பை பார்க்குறேன். அதே மாதிரி மாயை யுத்தம் செய்து ஒரு நஷ்டம் ஏற்படுது வாழ்க்கையில், ஒரு கஷ்டம் வருது, பிரச்சனை வருதுன்னா அப்போது பாபா சொல்கிற விஷயங்கள் மேலே நம்பிக்கை, பாபாவினுடைய ஞானப்படி நடக்கிற அந்த விருப்பம் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு, அதை வச்சு தான் உங்கள் அன்பு எப்படிப்பட்டதுன்னு தெரியுன்றார். இப்போ நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா பாபாவினுடைய நினைவு செய்கிறதுனால நம்ம விக்ரமம் விநாசம் பண்ணிக்கலாம், அல்லது சொர்க்க பாக்கியம் கிடைக்கும், முக்தியிலையும் போய் உட்காந்துக்கலாம். 21 ஜென்மம், முக்கால் கல்பம், ஏறக்குறைய முக்கால் கல்பம் சுகமாக இருக்க முடியும், நமக்கு பூஜை நடக்கும், இவ்வளவு பாக்கியங்கள் இருக்குது நமக்கு. அதனால் நாம் இங்கே பாபாவுக்கு ஒரு கைப்பிடி யஜ்ஞத்தில் கொடுத்தா பாபா ரிட்டர்ன் நமக்கு ஒரு தங்க மாளிகை கொடுப்பார் சொர்க்கத்தில், இப்படியெல்லாம் சொல்லியிருக்கார். அதனால் நிறைய பேர் பாக்கியத்துக்காக சேவை செய்கிறவங்க, தனக்கு நல்லது நடக்கும்னு சேவை செய்கிறவங்க, பாபா உங்களுடைய சேவைக்காக நான் வரேன், நாம் இப்போ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் பல ஜென்மங்களுக்கு செல்வந்தர்களாக வர முடியும், உடல் உழைப்பால் நம்ம யஜ்ஞ சேவை செய்தால் ஆரோக்கியமான உடல் பல ஜென்மங்களுக்கு வரும், இந்த கணக்கெல்லாம் பாபா சொல்கிறார். ராஜா வீட்டில் பிறப்பீங்க, கல்விமானாக இருப்பீங்க, நோயற்ற உடலோடு இருப்பீங்க, உலகம் புகழற அந்தஸ்தில் அதிகாரத்தில் வருவீங்க துவாபர யுகத்தில் கூட அப்படிலாம் சொல்கிறார். இப்போ அதெல்லாம் ஒரு தூண்டுதலாக இருந்து அதற்காக முரளி கேட்கறது, அதுக்காக யோகா பண்ணுறது, முக்கியமாக தர்மராஜபுரியலுக்கு போகக்கூடாதுன்றதுனாலேயே யோகா செய்கிறதுன்றது ஒன்று இருக்குது. யோகா செய்து செய்து விக்ரமங்களெல்லாம் அழிச்சிக்கணும், பாவங்களெல்லாம் எரிச்சிக்கணும், இல்லைன்னா தர்மராஜ்கிட்ட அடி விழும் பயத்தால் பாபாவை நினைக்கிறது, இப்படியெல்லாம் பல விதங்களில் அந்த தபஸ்யா குழந்தைகள்கிட்ட இருக்குது. ஆனால் தபஸ்யா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ததிச்சி மகரிஷியை போல இருக்கணும். அவர் தபஸ் செஞ்சது யாருக்காக? தனக்காகவோ தன் மனைவிக்காகவோ கிடையாது, இந்த உலகம் நன்மையாக இருக்கணும்னு. அதே மாதிரி அவருடைய தானம் எப்படி இருந்தது? தன்னையே பலி கொடுத்தார். அதுதான் பாபா சொல்கிறார், அப்பாவுக்கு பலி ஆகுங்க இந்த பிறவியில் அப்படின்னு. அதுதான் உண்மையான சேவை, தன்னையே கொடுக்கறது. இப்போ சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க, சிவபெருமானை வழிபடக்கூடிய பக்தி மார்க்கத்தில் சைவ சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது, சைவம் அப்படின்னு இருக்குது. அதில் கூட சைவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன் ஊனை மறக்கிறவங்க, ஊனை துறக்கிறவங்க, தன்னை உணர்றவங்க, அவங்க தான் சைவர்கள்ன்ற குறிப்பு சித்தர்கள் பாடல்கள் எல்லாம் இருக்குது. தன்னை உணர்றவங்க தான் சைவன். அந்த ஊனை, ஊணுன்னா உடல்,
அந்த உடலை நீக்கிறவன் தான் சைவன் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உலகத்தில் எந்த சாஸ்திரங்களை எடுத்துக்கிட்டாலும் இங்கே பாபா சொல்கிற சத்தியம் நமக்கு புரியுது. அந்த மாதிரி இந்த கடலுக்கு அடியிலே மறைஞ்சிக்கிட்டாலும் இந்த அகத்தியர் முழு கடலையும் குடிச்சார் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, ஞான சாகரமாக பாபா இருக்கிறார். உண்மையான ரிஷிகள் பரமாத்மாவனுடைய சகல ஞான ரசத்தை தனக்குள்ளே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஞான சாகரத்தை உள்வாங்க உள்வாங்க முழுதுமாக மாஸ்டர் ஞான சாகரமாக மாறுறவங்களுக்கு தான் அந்த மறைஞ்சு கிடக்கிற அசுரர்கள் வெளிப்படுவாங்க. அவங்க முன்னாடி தான் அவங்க தான் அழிக்க முடியும். இந்த மாதிரி பல உள்ளர்த்தங்களை வச்சு தான் புராண நிழல்கள், சங்கம யுகத்தினுடைய நிழல்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போது திருவள்ளுவர் கூட சொல்வார் அந்த அன்பை பற்றி, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு. அன்பில்லாதவங்க எல்லாம் எனக்கு வேணும், இது வேணும் அது வேணும், விக்ரமங்களை விநாசம் பண்ணிக்கணும், சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணன் பதவி வேணும், முதல் கிரேடில் போகணும், அதனால் நான் யோகா பண்ணுறேன், அதனால் சேவை பண்ணுறேன். இங்கேயும் வந்து அந்த சுயத்தின் விருப்பம் இருக்கும். ஆனால் அன்புன்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறார் திருவள்ளுவர்னா, என்பும் உரியர் பிறர்க்குன்றார். என்புன்னா எலும்புன்னு அர்த்தம். பிறருக்காக தன்னுடைய எலும்பையும் கொடுப்பாங்க, அதுதான் அன்பின் அடையாளம்ன்றார். அப்போது இங்கே சங்கம யுகத்தில் ததிச்சி மகரிஷியை பற்றி பாபா சொல்கிறதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அதுதான் உண்மையான சேவை, அதுதான் உண்மையான பாபா மேலே இருக்கிற அன்பு, அதுதான் தானம், அதுதான் பாரதத்தை சொர்க்க பூமியாக மாற்றுறதுக்கு குழந்தைகள் செய்யக்கூடிய வாழ்க்கை, நடத்தக்கூடிய வாழ்க்கை. அதனால தான் ததிச்சி மகரிஷியை போல உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை இருக்கணும்னு பாபா சொல்கிறார். இதுதான் உண்மையான தபஸ்யா, அதுதான் உண்மையான சேவை, அதுதான் உண்மையான தியாகம், அன்பு. அதுக்கு பிறகு சுயநலமற்ற மனநிலை. நம்ம எவ்வளோ விஷயங்களை பாபா கிட்ட பேசுகிறோம், நமக்கு இது வேணும் அது வேணும், குடும்பத்தில் வேணும், கணவர் நாலேஜுக்கு வரணும், பிள்ளைங்கள்லாம் சரியாகணும், வேணும் 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 வேணும், இது அன்பினுடைய அடிப்படையா அப்படின்றத நாம் சிந்திக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பாபா சொல்கிறது அந்த ததிச்சி மகரிஷியினுடைய வாழ்க்கை உங்களுடையதாக இருக்குது. இதுதான் மகாவீரனுடைய லட்சியம், மகாவீரனுடைய சரித்திரம். பரம்வீர் அப்படின்னு என்ன, சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான வீரன். அவன் இந்த சுதர்சன சக்கரத்தை சுழற்றுறதுனால தான் தன் நிலை தெரியும். அது பாருங்கள் எவ்வளோ நிழலா, பரம்வீர் சக்கரம் அப்படின்ற விருது அரசாங்கம் கொடுக்குது. அதில் இந்த ததிச்சி மகரிஷியினுடைய முதுகெலும்பை அவங்க எப்படி வச்சுருக்காங்க. அப்போது நிழல் என்ன சொல்லுது உலகத்தில், இங்கே நிஜம் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையாக இருக்கிறதுன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். ஓம் சாந்தி.